ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கே ட்ரையல்ஸ். எஸ், எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்ச ஐட்டத்தோட ரெசிபி தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இந்த ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய சிஸ்டர் எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. அது என்ன ஐட்டம்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ வாங்க, அந்த சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எப்படி பண்ணுறாங்கன்றத பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மில்க் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். ஹாஃப் கப் ரிஃபைண்ட் ஆயில் டீ ஆட் பண்ணுறேன். 1 டேபிள்ஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்றேன். 1/2 கப் மைதா ஆட் பண்றேன். 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்றேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன். 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போடுறேன். ஓகே, எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கேக்கில் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அது பார்த்து நான் சொன்ன அளவுக்கு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை வந்து நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இது பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை மோல்டுக்கு மாத்திடலாம். நான் இப்போ வந்து 7-inch மோல்டு எடுத்திருக்கேன். இது நான் வந்து பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன் எல்லா பக்கமும். க்ரீஸ் பண்ணியாச்சு. இது மேலே நான் வந்து பட்டர் பேப்பர் வச்சு திரும்பவும் நான் வந்து அதை கவர் பண்ணிடுறேன். இதுல வந்து நம்ம கேக் மிக்ஸ் ஊத்திடலாம். ஓகே, நம்ம வந்து பேட்டர் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து எதுவும் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு அதை வந்து இப்படி நல்லா கொஞ்சம் டேப் பண்ணி விடணும். நான் இப்போ 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30-40 minutes ஃபஸ்ட்டு வைப்போம். 30 minutes ஆச்சு. நான் வந்து அதை ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்து பேக் ஆயிடுச்சான்னு ஒரு தடவை ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்ப்போம். டூத்பிக் வந்து உங்களுக்கு கிளீனாக வெளியே வரணும், அப்படின்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கிளீனாக இல்லை, ஸோ வந்து இன்னும் ஒரு 10 minutes உள்ளே வச்சிடலாம். ஓகே, இப்போ இது வந்து சவுண்ட் வந்து நின்றுச்சு. நம்ம இதை வெளியே எடுத்து திரும்பவும் வந்து டூத்பிக் வச்சு குத்தி பார்க்கலாம் பேக் ஆயிடுச்சா இல்லையான்னு. ஓகே, நம்ம இதை டூத்பிக் வச்சு குத்தி பார்த்துடலாம் கிளீனாக வருதான்னு. கிளீனாக தான் இருக்கு, பேக் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு 5 minutes இதை அப்படியே விட்டுட்டு கூல் ஆன அப்புறம் வந்து அதை டீமோட் பண்ணிடலாம். ஓகே, இதை வந்து நம்ம டீமோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சைட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க, அப்பதான் நம்மளுக்கு பின்னாடி அப்படியே திருப்பி போடுறப்போ நீட்டா வரும்.
பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். கேக் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கு. ஓகே, இதை வந்து அப்படியே ஃபுல்லா கூல் ஆகுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நம்ம இப்போ கேக்குக்கு சாக்லேட் கனாஷ் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 2 கப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்றேன். இப்போ இத அப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சர்லயே விட்டுருங்க. ஓகே, இது இப்போ ஒரு 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சாக்லேட் நல்லா ரூம் டெம்பரேச்சர்லயே மெல்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இத நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இது பாருங்க, நான் 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கேக் மேலே அரேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அன்இவனா இருக்க பார்ட்ஸை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். அண்ட் தென் நான் இதை வந்து 2 ஸ்லைஸா கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க்கிங் பண்ணிக்கோங்க கட் பண்றதுக்கு. அப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துருங்க. கேக் வந்து 2 ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துட்டு நாம இப்போ அதை வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். கேக் நகராம இருக்கிறதுக்கு நான் வந்து சும்மா ஒரு லேயர் வந்து நான் இந்த கனாஷ் வந்து இங்கே அப்ளை பண்ணி விடுறேன். தென் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கேக்கை வந்து மேலே வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம சுகர் சிரப்பை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சுகரும் நான் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிரப் வந்து நீங்க மேல விடுறப்போ கேக் வந்து இன்னும் நல்லா சாஃப்டா வரும். நல்லா ஈவனா போட்டு விட்டுருங்க. கனாஷ் வந்து போட்டு அப்ளை பண்ணிடலாம். செகண்ட் லேயரை வச்சு அகைன் வந்து சுகர் சிரப் வந்து போட்டுருங்க. ஓகே, இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடணும். கொஞ்சம் அது அப்படியே ஸ்டிக் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம வந்து நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நான் கேக்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இந்த நாஸில் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் பைப்பிங் பேக்கில் போட்டு எண்டில் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வந்து பிளேஸ் பண்ணி நான் இன்னும் பேலன்ஸ் இருக்க சாக்லேட் கனாஷவே வந்து நான் உள்ள போடுறேன்.
வந்து நமக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கேக் வந்து half an hour ஆயிடுச்சு, நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டேன். நம்ம இப்போ ரெடி பண்ண டாப்பிங் வச்சு நம்ம அதை டிசைன் பண்ணிடலாம்.